மக்களே மக்களின் மக்களே, திஸ் இஸ் மீ விஜே மைக்கேல். இன்னைக்கு சினிமா பேசுவோம்ல, நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமியோஸ், அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ, சினிமா பேசுவோம். சினிமா பேசுவாங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தான் கூலி. கூலி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்ருதிஹாசன் நடிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களோட சேர்ந்து மாஸ்டர் மகேந்திரன் ஆட் ஆயிருக்காரு. அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா, கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஹீரோ, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காரு. தமிழ் கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு படமே வந்து அந்த டேட்டுக்கு வந்து லாக் பண்ணவே இல்லை. திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய வேட்டையன் திரைப்படம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரிலீஸ். ஏன்னா வந்து கங்குவா டீம் வந்து இந்த படத்தை சோலோவாக ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கான ஃபினான்ஷியல் ரிகவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேட்டையன் வந்ததுனால இந்த ஒரு படத்தை நவம்பரில் தள்ள போகிறாங்களா. ஸோ நவம்பருக்கு வருது அப்படின்னா அப்போ எந்த ஒரு படமும் வராத ஒரு டேட்டா வந்து லாக் பண்ண போறாங்க. சோ இத பத்தின ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய சீக்கிரமா வர போகுது. மாரி செல்வராஜ் இப்போ வாளை திரைப்படம் கொடுத்து பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. பைசன் படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20-25% ஷூட் தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் அவர்கள் தனுஷ் அவர்களோட சேர்ந்து படம் பண்ண போறாரு. இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாங்க, ஆனா எப்போ அப்படின்றது கரெக்ட்டா கிளாரிஃபை ஆகாம இருந்தது இல்லையா. சோ அடுத்த வருஷம் மிட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்களா. கர்ணன்ல வந்து பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை தனுஷ்க்கு கொடுத்துட்டாரு. சோ இப்போ மறுபடியும் இணையறாங்க. சோ இந்த ஒரு காம்போ எந்த மாதிரி மேட்ச் பண்ண போகுது அப்படிங்கற எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். SK25 அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். SK25 வா, என்னடா சொல்ற அப்படினு கேக்குறீங்கன்னா, எஸ் சோ ஸ்பெஷலான அப்டேட் தான். சோ சுதா கங்கரா அவங்களுடைய இயக்கத்துல புறநானூறு அப்படின ஒரு படம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்களே, சோ அந்த ஒரு படம் வந்து சூர்யா அவர்கள் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ இப்போ சூர்யா அவர்கள் அந்த படத்தை விட்டு விலகினதுனால ஒவ்வொரு ஆக்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா விலகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டில் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுதா கங்கரா வந்து சொன்ன விஷயம், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், என் மைண்டில் என்ன இருக்கோ அதை நான் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றத ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ கூட அவனை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயனுக்கு போயிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ இந்த ஒரு படத்தில் ஆட் ஆயிருக்காரு. அவருடைய 25வது திரைப்படமாக இந்த படம் மாறப்போகுது. அண்ட் இந்த ஒரு படத்தில் லோகேஷ் கனகராஜ் முக்கியமான ரோல் பிளே பண்ண போகிறார். அண்ட் ஸ்ரீலீலாவும் முக்கியமான ரோல் பிளே பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த படத்துடைய ஃபோட்டோ ஷூட்டும் முடிச்சிருக்காங்களா. கூடிய சீக்கிரமே இந்த படத்துடைய டீம்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய KGF 3. ஸோ KGF 2 வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ KGF 3 வந்து எப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது. பிரசாந்த் அஜித் அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தாலுமே கொம்போல ஃபிலிம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை 2025 டிசம்பரில் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த படத்துடைய ஷூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை அந்த படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் 26 இல்லை 27 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அண்ட் ஆல்சோ பிரசாந்த் நீல் அவர்கள் இப்போ NTR வச்சு ஒரு புது படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை அவர் முடிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த KGF 3 வருவாரு. அதுக்கப்புறம் சலார் போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ KGF 3 என்ன நடக்க போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் வின்னராக இருக்கக்கூடிய நித்யா மேனன், ஸோ அவங்க வந்து இப்போ விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அது யாரோட இயக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாண்டியராஜ் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படம் மூலியமா வந்து ஸோ இப்போ கடைசியாக வந்து எதற்கும் துணிதவன் படம் வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ட்ராக் வச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர் நடிக்க போறாரு, பரோட்டா மாஸ்டராவும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கா. இந்த ஒரு காம்பினேஷன் யாரும் எதிர்பார்க்கல, விஜய் சேதுபதி நித்யா மேனன். ஸோ இந்த ஒரு காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றதும், ஸோ பாண்டியராஜ் அவர்கள் இந்த ஒரு கதையை எப்படி பிரசென்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு காம்போ பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கொடுக்க மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சினிமா பேசுவோம்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த அப்டேட்ஸோட நான் உங்களை பார்க்கணும். ஸோ அன்டில் பாய்.